பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, தொழில் பிரச்சனை, சொத்து பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளில் இருந்து மீட்கும் சிதம்பர ரகசியம். ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீசாய சித்த சுவாமியே போற்றி போற்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்க எல்லாருக்கும் அந்த பரமேஸ்வரனுடைய அருளும் நல்லாசியம் எப்போதும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். நம்ம வாழ்க்கையில மட்டும் ஏன் நிம்மதியே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுறவங்களா நீங்க? தனியா இருந்தா பிரச்சனை, குடும்பத்துல எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தா பிரச்சனைன்னு, பிரச்சனை பிரச்சனைன்னு ஒரு ஆளால எத்தனை பிரச்சனையை தான் தாங்க முடியும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களா நீங்க? நம்ம பிரச்சனையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது? அப்படியே சொன்னாலும் நமக்கு சரியான தீர்வை யார் கொடுப்பா அப்படின்னு ஏங்குறவங்களா நீங்க? அன்பான நேயர்களே, உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்க, இந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்காக அவதரிச்சிருக்கிறவர் தான் நம்ம வரநந்தீஸ்வரர். உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அவர் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார். உங்களை அனைத்து வித கஷ்டங்களில் இருந்தும் மீட்டு, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, தொழில் பிரச்சனை, சொத்து பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து, பண வரவை அதிகப்படுத்தி, குடும்பத்தில் மகிழ்ச்சியை அளிக்க சிவனருள் பொருந்திய மகத்துவமிக்க வரநந்தீஸ்வரரே இதோ வந்துவிட்டார். உங்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க அந்த பரமேஸ்வரனின் அருளுடன் பணம், கல்வி, செல்வம், குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியம் போன்ற அனைத்தையும் உங்களுக்கு வரமாக அளிக்க அவதரித்து விட்டார். இதுவே உங்களை அனைத்து பிரச்சனைகளில் இருந்து மீட்கும் சிதம்பர ரகசியம். சகல லோகங்களையும் ஆளக்கூடிய சிவபெருமானுடைய அருளால் யாகத்திலிருந்து தோன்றியவர் தான் நம்ம வரநந்தீஸ்வரர். அவர் அந்த கைலாயத்தையே காக்கிறவராச்சு, அவர் உங்களையும் உங்கள் இல்லத்தையும் காக்க மாட்டாரா என்ன? அதனால உங்களுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அவர்கிட்ட சொல்லுங்க, நிச்சயமா அவர் உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுப்பார். இந்த அற்புதமிக்க வரநந்தீஸ்வரருடன் சிவனம்சம் பொருந்திய சிவருத்ராட்ச டாலர் இலவசம். உடனே சிவனின் யோக யாகத்தில் இருந்து அவதரித்த இந்த வரநந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள். சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காஞ்சும். கூட இருந்தவங்க கொடுத்த நம்பிக்கையால நான் இருந்த வேலையும் விட்டுட்டு கடனை வாங்கி ஒரு பிசினஸ் ஆரம்பித்தோம். ஆனால் அந்த பிசினஸ் சரியாக ஓடலன்னு தெரிஞ்சோனவே எனக்கு இருந்த நண்பர்கள் அத்தனை பேருமே என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. இதனால் நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானேன். ஃபேமிலியில் தினமும் பிரச்சனை, இருந்த வேலையும் விட்டு இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லி எனக்கு ரொம்ப சண்டை போட்டு என்னை மேலும் மேலும் என்னை மன அழுத்தத்துக்கு அதிகமாகிட்டாங்க. என்னை சிவனே விட்டுட்டாருன்னு சொல்லி ரொம்ப வேதனையில் இருந்தேன். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயாவது போய் இறந்து போயிடலான்னே தோணுச்சு எனக்கு. அந்தளவுக்கு முடிவு பண்ணிட்டேன். நான் மனக்கவலையோட போயிட்டு இருக்கும்போது நான் பழைய நண்பரை பார்த்தேன். என் மனசில் இருக்கிற ரொம்ப இவ்வளோ வேதனையினாலும் தாங்க முடியல. அப்போ தான் அவர் எனக்கு வரநந்தீஸ்வரருடைய மகிமையும் அதை பற்றியும் எனக்கு சொன்னார். வரநந்தீஸ்வர்கிட்ட காதில் போய் உன்னுடைய கவலைகள் எல்லாம் சொன்னீங்கன்னாதான் நேரடியாக சிவனை போய் அடையும்னு சொன்னார். அதனால் வரநந்தீஸ்வர்கிட்ட சொல்லி என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி தீர்த்தேன். கொஞ்ச நாள்லேயே என்னுடைய கம்பெனி டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. இதனால் நான் லாபமும் பார்த்தேன். என் கடன் எல்லாம் அடைச்சிட்டேன். நான் 4-5 பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 100 பேருக்கு மேலே என் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வரநந்தீஸ்வரர் அருள் தாங்க. புராணங்கள் கூறுவது போல் விஷ்ணுவே சிவனை பார்க்க நந்தி அனுமதி வேண்டும், இல்லை என்றால் கருடனைப் போலவும் ராவணனைப் போலவும் அவரின் பராக்கிரமத்தை சந்திக்க நேரிடும். அப்பேற்பட்ட கைலாயத்தையே கட்டியாளும் வரநந்தீஸ்வரர் நம் வீட்டில் இருந்தால் எந்தவித கஷ்டங்களும் நம்மை நெருங்காமல் காப்பார். இதோ உங்களுக்கு பணத்தை வாரி வாரி அளிக்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வரநந்தீஸ்வரர் வந்துவிட்டார். இவரிடம் சொன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும். உடனே இவரை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பண கஷ்டத்திலேயே தான் வாழ்க்கை ஓடுது. எவ்வளவு உழைச்சாலும் அதுக்குண்டான பலனே கிடைக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படாம நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. இந்த வரநந்தீஸ்வரரை உங்களுடைய இல்லத்துக்கு வரவழைச்சு உங்கள் கஷ்டங்களையெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் கேட்பதற்காகத்தான் அவதரித்தவர் நம்ம வரநந்தீஸ்வரர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடுமையாக உழைக்கிற எல்லாராலையும் பணம் சம்பாதிச்சு வசதி வாய்ப்போடு வாழ முடியுதா என்ன? ஏதோதோ காரணங்களால் சேமித்து வச்சிருக்கிற கொஞ்ச பணம் கூட இல்லாமல் போகுது. அது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் கண்ணுக்கே தெரியாத ஒரு மாயச்சங்கிலி உங்கள் கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கு. அந்த மாயச்சங்கிலியை நீங்கள் உடச்சி எறியணுமா? கண்ணுக்கே தெரியாத தீய சக்திகளை எரித்து
பஸ்மமாக்குற அந்த ஈஸ்வரனுடைய தயவு, நந்தீஸ்வரனுடைய தயவு, அருள் இருந்தாலே போதும். அந்த வர நந்தீஸ்வரர் உங்கள் தடைகளை எல்லாம் உடைச்சி, கஷ்டங்களை எல்லாம் நீக்கி, உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழியை அவரே ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கிறதோடு இல்லாமல் உங்களுக்கு உண்டான பணவரவையும் அவர் அதிகரித்து கொடுப்பார். அதற்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. உடனே சிவனின் யோக யாகத்திலிருந்து அவதரித்த இந்த வரநந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள். சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காஞ்சும். என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, நல்ல உத்தியோகத்திலும் இருந்தா, என்ன அவ கல்யாணம் தான் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருந்தது. ஏறாத கோவில் குளமே கிடையாது. என்னடா இவளுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இப்படி நடக்கிறதேன்னு தினமும் சிவனை பிரார்த்திச்சுட்டே இருப்பேன். அப்போதான் என் ஆத்தனார் ஊர்லேருந்து வந்திருந்தா, அண்ணி கவலைப்படாதீங்கோ, நம்ம அத்தையாத்துலேயும் இப்படி தான் சுஜா கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்தது. சிவனண்ட வேண்டி அவர் உடனடியா டைரக்டா நமக்கு தரம் தரமாட்டார். வரநந்தீஸ்வர வரவழைச்சு அவர் காதுல தினமும் உங்க வேண்டுதல சொல்லி வேண்டிக்கோன்னா, அதே மாதிரி சுஜாக்கும் நடந்ததாவும் சொன்னான். நான் என்ன பண்ணினேன், தாமதிக்காம வரநந்தீஸ்வரரை எங்க ஆத்துக்கு வரவழைச்சேன். வரவழைச்சு தினமும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்னு அவர் காதுல சொல்லி சொல்லி வேண்டினேன். நம்ப மாட்டேன், ஆச்சரியமான ஆச்சரியம், உடனே வரன் வந்து என் பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ அவ யூஎஸ்ல இருக்கா சந்தோஷமா. இது எல்லாமே அந்த வரநந்தீஸ்வரர் அருளால நடந்தது. இந்த அற்புதமிக்க வரநந்தீஸ்வரருடன் சிவனம்சம் பொருந்திய சிவருத்ராட்ச டாலர் இலவசம். உடனே சிவனின் யோக யாகத்தில் இருந்து அவதரித்த இந்த வரநந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள். சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காஞ்சும்.